அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி வாவு சிதம்பரம் கல்லூரி தமிழ் துறையானது 1951 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் துறையில் முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக மாணவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில், அதாவது கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம், நாட்டுப்புற பாடல்கள், இலக்கிய போட்டிகள், கவிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகள் போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இதனை தொடர்ந்து இப்பொழுது இணைய வழி 7 தேசிய கருத்தரங்கினை நடத்த இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தூத்துக்குடி வாவு சிதம்பரம் கல்லூரி தமிழ்துறை மற்றும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் அரண் தமிழ் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இணைய வழி 7 தேசிய சிறப்பு கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இக்கருத்தரங்கின் தலைப்பு தென் தமிழக நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுகள் ஆகும். இக்கருத்தரங்கில் ஒவ்வொரு நாளும் நாட்டுப்புறவியல் துறையில் புலமை வாய்ந்த அறிஞர் பெருமக்களால் பல்வேறு தலைப்புகளில் உரை நிகழ்த்த உள்ளனர். இக்கருத்தரங்கின் நோக்கம் இன்றைய கால சூழலில் விஞ்ஞான வளர்ச்சியும் தகவல் தொழில்நுட்பமும் வளர்ந்து வரும் நிலையில் நாட்டுப்புற மக்களிடத்தில் நிலவி வந்த நாட்டார் வழக்காறுகள் சமூக மாறுதல்களின் விளைவாக பல வழக்காறுகள் மறைந்துவிட்ட நிலையினை அறிய முடிகிறது. இன்று கொரோனா வைரஸ் தொற்று மூலம் ஏற்பட்டுள்ள ஊரடங்கு காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த வாழ்க்கை முறையினை இக்காலத்தில் பின்பற்றி வருவதை காண முடிகிறது. அதாவது பண்டைய மரபுகளான பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், விளையாட்டுகள், உணவு முறைகள், சடங்குகள் போன்றவற்றை அன்றாட வாழ்வில் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இத்தருணத்தில் இதுபோன்ற கருத்தரங்கம் நடத்துவது மிக சிறப்பாக அமையும் என்ற எனது அறிமுக உரையுடன் எனது வரவேற்பு உரையினை தொடர்கிறேன். ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கல்வி கூடங்களை நடத்தி தனக்கென வாழாது இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து வரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் செயலர் ஐயா APCV சொக்கலிங்கம் அவர்களை தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிராமப்புறங்களில் ஏழை குடும்பத்தில் பிறந்து உயர்கல்வியினை கற்றால் மட்டும் போதாது, அவர்கள் சுயமாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வேலை வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சோ வீரபாகு அவர்களை தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கருத்தரங்கினை வாவு சிதம்பரம் கல்லூரி தமிழ்துறையுடன் இணைந்து அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் இயக்குனர் மரியாதைக்குரிய முது முனைவர் திருமதி பிரியா கிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இக்கருத்தரங்கினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வாவுசி கல்லூரி தமிழ்துறை துணை பேராசிரியர் முது முனைவர் மா ஐயப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கருத்தரங்கில் 7 ஒவ்வொரு தலைப்பில் கருத்துரை வழங்க இருக்கும் நாட்டுப்புற அறிஞர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற இருக்கும் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முதல் நாள் நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்க இருக்கும் வாவு சிதம்பரம் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியரும் தமிழக நாட்டார் வழக்காற்றியல் துறையில் அறிஞரும் எனது ஆசானுமாகிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புலவர் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்களை தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையின் அடுத்த கட்டமாக எங்கள் வாவு சிதம்பரம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார். நன்றி ஐயா. பிரின்சிபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்துறையின் சார்பாகவும் அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழ் சார்பாகவும் எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமையேற்று நிகழ்வை சிறப்பித்து தரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் மற்றும் வாவு சிதம்பரம் கல்லூரியும் இணைந்து நடத்தும் இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரிய பெருமக்கள், தமிழ் சான்றோர்கள்,
இந்த கருத்தரங்கத்தை 7 நாட்களாக நடத்தி கொடுப்பதற்காக முன் வந்த மரியாதைக்குரிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்கள், மற்றும் உலகளாவிய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பேராசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடியிலே வ.உ. சிதம்பரம் கல்லூரியை 1951 குலபதி ஏ.பி.சி. வீரபாகு அவர்கள் உருவாக்கினார்கள். வ.உ. சிதம்பரம் கல்லூரியை குலபதி அவர்கள் உருவாக்கினாலும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியை உயிரூட்டிய சிற்பியாக வைத்தவர் எங்களது கல்லூரியின் முதல் முதல்வர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் ஆ. சீனிவாச ராகவன் அவர்களே சேரும். எங்கள் கல்லூரியின் தாரக மந்திரம் அனைவருக்கும் கல்வி. எங்கள் கல்லூரியின் விருது வாக்கு, வேத வாக்கு, அன்பு அறிவு அறம். இந்த அன்பு அறிவு அறத்தின் மூலமாக ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அறிவை வளர்க்கும் கல்வி சக மனிதனுக்கு அன்பினை கற்றுத்தர வேண்டும். பின்பு அவை அறம் வளர்க்கும் கருவியாக மாற வேண்டும். இதை உணர்ந்ததாலோ என்னவோ எங்களது கல்லூரியின் முதல் முதல்வர் பேராசிரியர் ஆ. சீனிவாச ராகவன் அவர்கள் அறிவின் இருபுறமும் அன்பையும் அறத்தையும் வைத்தார்கள். ஆக வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் வேத வாக்கு அன்பு அறிவு அறம். அதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கல்வி. இன்றைய சூழ்நிலையில் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, நடுநிலை கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, இன்றைய சூழ்நிலையில் வணிகமயமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களது நிறுவனர் செயலர் குலபதி ஏ.பி.சி. வீரபாகு அவர்கள் நமது நாட்டிலே கல்வி ஒரு நாளும் வியாபார பொருளாக மாறக்கூடாது என்கின்ற தனது உயர்ந்த உன்னதமான கொள்கையோடு லட்சியத்தோடு தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மாணவ மாணவியர்கள், இவர்களுக்காகத்தான் நான் கல்வி சாலையை உருவாக்கினேன் என்று சொன்னார்களாம். ஏறத்தாழ 70 ஆண்டு கால வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் வரலாற்றிலே நிறுவனர் செயலரின் அடிச்சுவடுகளை ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக அவருடைய தமையன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களது கல்லூரி செயலர் அவர்கள் திரு ஏ.பி.சி. வி. சொக்கலிங்கம் அவர்கள் எங்களது கல்வி சாலைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, வ.உ. சிதம்பரம் கல்லூரி தேசிய தர நிர்ணயத்தினால் 3 முறை ஏ கிரேடு என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது. போன வருடம் நடந்த தேசிய தர வரிசை பட்டியலில் குறிப்பாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் தேசிய தர வரிசை பட்டியலிலே வ.உ. சிதம்பரம் கல்லூரி இந்தியாவிலே 77வது இடத்தை பெற்றது சிறப்பு மிக்கதாகும். வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் ஏறத்தாழ 10 ஆராய்ச்சி துறைகள் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 200 மாணவ மாணவியர்கள் ஆராய்ச்சி பட்டப்படிப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரம் கல்லூரியை பொறுத்த மட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடைய எல்லா சிறப்பு செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 மாத கோவிட்-19 கொரோனா தொற்று இருக்கின்ற காலத்திலும் கூட வ.உ. சிதம்பரம் கல்லூரியிலே பணிபுரிகின்ற பேராசிரிய பெருமக்கள் தங்களது பணியினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவ மாணவியர்களின் கல்வி நலனில் அக்கறை கொண்டு
இணையதள வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் உலக அரங்கிலே படித்த பெரியோர்கள் சான்றோர்களை ஆராய்ச்சியாளர்களை அழைத்து அவரவர்கள் தம் துறையிலே தங்களுடைய பணியினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமில்லாமல் வினாடி வினா நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற நிகழ்ச்சிகளை வாவு சிதம்பரம் கல்லூரி அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கின்றது. வாவு சிதம்பரம் கல்லூரியை குலபதி அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தில் சிறிதும் பெறலாமல் எங்களை வழிநடத்தி செல்கின்ற எங்களது கல்லூரி செயலர் அவர்கள் நடத்தி பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் வாவு சிதம்பரம் கல்லூரியின் முதல்வராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் அவருடைய மாணவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். வாவு சிதம்பரம் கல்லூரி ஒரு சிறந்த தமிழ் ஆராய்ச்சியாளரை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாநகரிலே சத்தம் இல்லாமல் பல சாதனைகளை வாவு சிதம்பரம் கல்லூரி எந்தவித லாப நோக்கமும் இன்றி சமூக பயன் கருதி முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றது. சமூகத்தின் பால் அக்கறை கொண்டுள்ள ஒரு கல்லூரியாக பல்வேறு நிகழ்வுகளை பொதுமக்களோடு இணைந்து கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கல்லூரியை மிக திறம்பட எங்களுக்கு எல்லாம் பேர் ஊக்கமாக நடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் ஐயா முதல்வர் அவர்கள் இப்போது தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பேர் உதவி செய்து உரையாற்றியமைக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த கட்டமாக இப்பொழுது நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் ஐயா புலவர் ஆ சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை அவருடைய உரையை நிகழ்த்த வருமாறு வ.உ. சிதம்பரம் கல்லூரி தமிழ் துறையின் சார்பாகவும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கின்றேன். இப்போது நம்மிடையே ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி. நிறைவில் வாழும் வ.உ.சி. கல்லூரியின் நிறுவனர் அவர்களை மனதிலே கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அதற்கு முன்னால் இக்கல்லூரியின் இன்றைய செயலாளர் திரு ஏ.பி.சி.வி. சொக்கலிங்கம் அவர்களுக்கும் கல்லூரியின் முதல்வர் திருமிகு சோ வீரபாகு அவர்களுக்கும் தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் முத்துசாமி அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் இந்த கருத்தரங்கை நடத்துவதிலே உறுதுணையாக இருக்கின்ற அரண் பன்னாட்டு தமிழாய்வு நிறுவனத்தின் பொறுப்பாளர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இதை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முதுமுனைவர் பேராசிரியர் ஐயப்பன் அவர்களே மற்றும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உலகங்களை உங்கள் அனைவருக்கும் முதலுடைய என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருநெல்வேலி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இன்று 3 மாவட்டங்களாக பிரிந்து நிற்கின்றது. நிர்வாக காரணங்களுக்காக மேற்கே தென்காசி, கிழக்கே தூத்துக்குடி, நடுவிலே திருநெல்வேலி என்று இந்த 3 மாவட்டங்களோடு இன்று விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் வட்டம், விருதுநகர் வட்டம், சிவகாசி வட்டம் எல்லாமே ஒரு காலத்திலே திருநெல்வேலி மாவட்டம் என்ற மாவட்ட எல்லைக்குள் அடங்கியிருந்தன. தமிழ்நாட்டிலே மாவட்டங்கள் பல்கி பெறுவதற்கு முன்னால் ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக திருநெல்வேலியை குறிப்பாக தமிழறிஞர்கள் கூறுவது உண்டு. என்னவென்றால், தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலே நிலங்களை 5 நிலங்களாக பாகுபடுத்தியிருந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அன்று ஒரே
நிலப்பிரிவுகளையும் தன்னுள் கொண்டிருந்த மாவட்டமாக திகழ்ந்தது. இன்று சுருக்கமாக சொன்னால், மத்திய கன்னியாகுமரி பகுதியை தென் தமிழ்நாடு என்று எளிதாக குறிப்பிட்டு விடலாம். ஆனால் இது நெடிய வரலாற்று பாரம்பரியம் கொண்ட மாவட்டம், மாவட்டம் என்று சொன்னது தவிர பகுதி தென்பாண்டி நாடு என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். இது சோழர்களால், பாண்டியர்களால், சில பகுதிகள் சேரர்களால் ஆளப்பட்டது, இஸ்லாமிய படையெடுப்புக்கு ஆளானது. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என்ற காலனியவாதிகளின் ஆலயங்கள் இருந்தது. விஜயநகர பேரரசின் ஆலயங்கள் இருந்தது என்று சொன்னால், இது பல்வேறு படையெடுப்புகளுக்கு ஆளான ஒரு பகுதி. இது சிறப்பு வாய்ந்த முத்துக்குளித்தலை தன்னகத்தை கொண்ட ஒரு பகுதியும் ஆகும். இதனுடைய சிறப்புகளை சொன்னால் அது தனி உரையாக மாறிவிடும் என்கின்ற அச்சத்தினாலே இந்த தென்பாண்டி நாடு என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் தென் தமிழமாக இன்று காட்சியளிக்கின்றது. இந்த தென் தமிழகம் பண்டைய வரலாற்று சிறப்பு மட்டுமல்ல, நிகழ்கால வரலாற்று சிறப்பும் மிக்க ஒன்று. அத்தகைய இந்த பகுதியிலே வாய்மொழி வரலாற்றைக்கும் இந்த மாவட்டத்திற்கும் உள்ள உறவை சில எடுத்துக்காட்டுகளின் வாயிலாக எடுத்துக்காட்டலாம் என்று என்னுடைய உரையை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே வாய்மொழி வரலாறு என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே ஓரல் ஹிஸ்டரி என்று சொல்வதைத்தான் தமிழிலே வாய்மொழி வரலாறு என்று மொழிபெயர்க்கின்றோம். இந்த வாய்மொழி வரலாறு என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வரையறைகளை செய்திருக்கின்றார்கள். சுகோ என்று சொல்லக்கூடிய ஒரு ருசிய நாட்டு அறிஞர் மிக எளிமையான ஒரு வரையறையை சொல்வார். ஆவணங்களாக பதியப்படாத, ஒரு எழுத்து ஆவணமாக பதியப்படாத வரலாற்று நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டவர்களின் வாய்மொழி சான்றுகளை பயன்படுத்துவது வாய்மொழி வரலாறாகும். வரலாறு என்று சொன்னோம் என்று சொன்னால் அதற்கு எழுத்து சான்றுகளை நாம் தேடுவோம். அந்த எழுத்து சான்று காகித வடிவிலும் இருக்கலாம், ஓலைச்சுவடி வடிவிலும் இருக்கலாம், செப்புப்பட்டை வடிவிலும் இருக்கலாம், கல்வெட்டாகவும் இருக்கலாம், அல்லது வேறு தொல் பொருள்களாகவும் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் கிடைக்காத ஒரு இடத்திலே ஒரு வரலாற்றை எப்படி கட்டமைக்கிறது என்ற கேள்வி எழும் பொழுது வாய்மொழியாக வழங்கக்கூடிய வழக்காறுகளை பயன்படுத்தி எழுதப்படுவதுதான் வாய்மொழி வரலாறு என்பது சுகோவுடைய கருத்து. நுண்மீஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இந்த வரையறையிலிருந்து அடிப்படைகளை முரண்படாவிட்டாலும் அவர் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு கருத்தை சொல்கின்றார் என்று சொன்னார். இது ஒரு வரலாற்றினுடைய பிரிவு என்று, வரலாற்றினுடைய பிரிவு என்று எதை கொள்கின்றோம் என்று சொன்னால், வரலாறு என்பது ஒரு பொதுவான கலை சொல்லாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்குள்ளே நாம் பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு என்று கால அடிப்படையிலே பகுத்துக் கொள்கின்றோம். இது கொஞ்சம் நாட்டிற்கு நாடு இந்த கால பாகுபாடு வேறுபடும். ஆனால் மூன்று பகுதிகளாக பிரிப்பது ஒரு பொதுவான மரபு. மற்றொன்று, இது எதை பற்றி பேசுகின்றதோ அதை மையமாக வைத்து கலை வரலாறு, பண்பாட்டு வரலாறு, அல்லது பொருளாதார வரலாறு என்று வரலாற்றை எதை பற்றி பேசுகின்றதோ அதன் அடிப்படையிலே பாகுபடுத்திக் கொள்வதும் ஒன்று. இவர் என்ன எச்சரிக்கிறார் என்று சொன்னால், இப்படி ஒரு வரையறையாக வரலாற்று வாய்மொழி வரலாறை நாம் கருதிவிடக் கூடாது என்பதாம். இப்போ இது ஒரு வரலாற்றினுடைய ஒரு பிரிவு அல்ல என்று
சொன்னால் ஒரு வாய்மொழி வரலாறு என்றால் என்ன என்பதற்கு அவர் சொல்கின்றார், வாய்மொழி வரலாறு என்பது ஒரு முறையியல் என்று சொல்கின்றார். ஆங்கிலத்தில் மெத்தடாலஜி என்று சொல்வாங்க. ஒரு வரலாற்று வரைவுக்கான ஒரு முறையியல் தான் வாய்மொழி வரலாறே தவிர, இது பொருளாதார வரலாறு, பண்பாட்டு வரலாறு, சமூக வரலாறு போல வரலாற்றின் ஒரு பிரிவல்ல என்று தெளிவாக வரையறுக்கின்றார். இந்த வாய்மொழி வரலாறு என்கின்ற சொல் சென்ற நூற்றாண்டில் 1948 தான் உருவானது. இந்த கலை சொல் ஆலன் நீவிஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் தான் வாய்மொழி வரலாறு என்ற கலை சொல்லை நமக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்தார். இதுக்கு பின்னால் வந்தவர்கள் இதை கவனித்துக் கொண்டு வாய்மொழி வரலாறு என்பது ஒரு முறையே என்ற கருத்தை மனதிலே கொண்டு இது ஒரு கருவியை விட மேலானது, மெத்தடாலஜிங்களா ஒரு டூல் தான், ஆனா அதை விட மேலானது, ஒரு அறிவுத்துறையை விட குறைவானது. அதாவது இட் இஸ் மோர் தென் எ டூல் அண்ட் லெஸ் தென் எ டிசிப்ளின் என்று சொல்கிறார். இது ஒரு கருவியை விட மேலானது ஆனால் அறிவுத்துறையை விட குறைவானது என்று ஒரு வரையறையை செய்திருக்கின்றார்கள். இதற்கு பிறகு இதில் மிக தெளிவாக ஒரு வரையறையை செய்தவர் ஜான் வான்சினா என்பவர். அவர் என்ன சொன்னார் சொன்னால், ஒரு நிகழ்ச்சியை ஒருவர் நேரிலே பார்க்கின்றார், அந்த பார்த்தவரிடம் அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று நாம் கேட்டு பதிவு செய்தால் ஜான் வான்சினா அதை வாய்மொழி வரலாறு என்று ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னு சொன்னால், ஒரு கருத்தை சொல்பவருக்கு சில சார்பு நிலை இருக்கும், அது அரசியல் சார்பாக இருக்கலாம், சமய சார்பாக இருக்கலாம், அல்லது இந்தியா போன்ற நாட்டிலே ஜாதிய சார்பாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு இனம் சார்ந்த சார்பாக இருக்கலாம். அப்ப இந்த சார்பு அவர் அறிந்தோ அறியாமலோ அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வரலாற்றிலே வெளிப்பட்டு விடும். எனவே ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததன் காரணமாகவே ஒருவரிடம் நாம் வினாமி எழுப்பி அவர் சொல்லக்கூடிய செய்தியை வைத்துக் கொண்டு இது வாய்மொழி வரலாறு என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. இப்போ அவர் என்ன சொல்றார்னா, கண்ணால் கண்டவர் கூற்று என்ற ஒன்றை முதலில் சொல்கிறார். ஒரு நிகழ்ச்சி நிகழ்கின்றது என்று சொன்னால் அதை ஒருவர் நேரடியாக பார்க்கிறார், அதை ஒட்டி நிகழக்கூடிய உரையாடல்களை தன்னுடைய காதால் கேட்கின்றார், யாரெல்லாம் அதில் பங்கு வைத்தார்கள் என்பதையெல்லாம் தன் கண்ணால் பார்க்கின்றார். இது ஒரு ஐவிட்னஸ் உடைய அக்கவுண்ட் என்று அவர் சொல்கின்றார். ஆனால் இதை வைத்துக் கொண்டு வாய்மொழி வரலாறை கட்டமைத்துவிட முடியாது. இப்போ வாய்மொழி வரலாறு என்றால் என்ன என்பதற்கு அவர் இன்னும் விரிவாக கொண்டு செல்கின்றார். அதை அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அல்லது தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் கண்டால் கண்ணால் கண்ட காட்சியை காதால் கேட்ட செய்தியை அவர் சொல்கின்றார். அதன் பிறகு அவரிடம் கேட்டவர்கள் தங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு சொல்கின்றார்கள். இப்படி தலைமுறை தலைமுறையாக ஒரு நிகழ்வு கடத்தி வரப்படுகின்றது, உரையாடல் வாயிலாக கடந்து வருகின்றது. இதுல எதை கூட அவர் சேர்த்துக்கலாம் சொல்றார்னா, வதந்தி என்று சொல்லும் பொழுது ரொம்ப அலட்சியமா சொல்லிடுவோம் வதந்தின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, வதந்தி ஏன் தோன்றுகிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடை சொல்வார். இப்போ வதந்தியும் இதுல சேர்த்து கொள்ளலாம். இப்ப கண்ணால் கண்டவருடைய கூற்று, அப்பொழுது பரவி வந்த வதந்தி, இது எல்லாமே பரம்பரை பரம்பரையாக கூறப்பட்டு அப்படியே ஒரு சமூகத்திலே உலாவி வரும் பொழுது யாரோ ஒரு வரலாற்று மாணவன் அல்லது நாட்டார் வழக்காற்றியல் மாணவன் அல்லது ஆய்வாளர் அவரிடம் கேட்டு அதை எழுத்து வடிவத்து கொண்டு வருகின்றார். அப்படிதான் அது முதல் முதலாக
ஒரு எழுத்து வடிவம் பெற்ற ஆவணம் என்கின்ற தகுதியை அடைகின்றது. அதுவரை அது ஒரு ஊரிலோ அல்லது ஒரு குடியிருப்பிலோ அல்லது ஒரு குடும்பத்திற்குள்ளோ வாய்மொழியாகவே தலைமுறை தலைமுறையாக வழங்கியிருக்கும். அப்படி தலைமுறைகள் கடந்த பிறகு நாம் பதிவு செய்யக்கூடிய ஒன்றுதான் வாய்மொழி வரலாறு என்று அவர் விளக்கம் சொல்கின்றார். சரி, இப்பொழுது சிரமப்பட்டு ஒருவரை சந்தித்து அவருடைய வினாக்களை தொடுத்து அவர் சொல்லக்கூடியவற்றை பதிவு செய்து பிறகு எழுத்தாவணமாக மாற்றுவது என்ன அவசியம்? ஒரு ஆவண காப்பகத்திலே போனால் அவைகளெல்லாம் கோப்புகளாக நமக்கு கிடைக்கின்றன. கோவில் சுவர்களிலே கல்வெட்டுகளாக பதிவாகியிருக்கின்றன. அல்லது அருங்காட்சியகங்களிலே அருங்காட்சிய பொருள்களாக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஏன் சில தனி மனிதர்களை நாடி செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய தேவைக்கான காரணங்களை இப்படி வரையறுப்பார்கள். வரலாற்று ஆவணங்கள் புறக்கணித்த, நான் தொடக்கத்திலே சொன்னேன், வரலாற்று ஆசிரியர்களுக்கு சில விருப்பு வெறுப்புகள் உண்டு என்று. அப்ப இதெல்லாம் வரலாற்றுக்கு முக்கியமானத அல்ல என்று அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஆனா இப்ப நமக்கு தோணும் அதெல்லாம் முக்கியமானது என்று. ஆனா ஆவணத்துல பதியப்படாதனால அது ஆவணமா கிடைக்காது. ஏன்னு சொன்னால், இந்த ஆவணங்களை உருவாக்குபவர்கள் யார் என்ற கேள்வி பக்கமே நாம் பெரும்பாலும் போவதில்லை. ஒரு செப்புப்பட்டயம் என்று சொன்னால் எல்லோரும் செப்புப்பட்டயம் வெட்டிவிட முடியாது. அரசன் வாய்மொழியாக ஒரு உத்தரவை சொல்ல அதை கேட்டு எழுவதற்கு என்று ஒரு அதிகாரி இருப்பான். அவன் அரசனுடைய உத்தரவை கேட்டு அதை ஒரு ஓலையிலே எழுதி அந்த ஓலையை மன்னனிடம் காட்டி அவனுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் அந்த ஓலையை ஆதாரமாக கொண்டுதான் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன, செப்புப்பட்டயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே செப்புப்பட்டயம் கல்வெட்டு என்பது இன்று நமக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அது ஆளுபவனால் உருவாக்கப்பட்டது, அவன் கட்டளையினால் உருவாக்கப்பட்டது. இதே போல நாணயங்கள், நாணயங்களை எல்லாரும் அச்சிட்டவன முடியாது. அப்போ அரசனுடைய அனுமதியின் பேரில் அச்சிடப்பட்டுதான் நாணயங்கள். சரி, இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அந்த இலக்கியங்கள் எழுதக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அரசனுடைய அவையிலே இருந்த புலவர்களாக கவிஞர்களாக இருப்பார்கள், அல்லது அரசனிடம் பரிசு பெற்று சென்றவர்களாக இருப்பார்கள், அல்லது அக்காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய பிரபுவனுடைய ஆதரவை பெற்றவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த இலக்கியம் என்று சொல்லும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட பயணிகளுடைய கட்டுப்பாட்டிற்குள்தான் இலக்கியமும் இருந்திருக்கிறது. இது எல்லாம் எதை வெளிப்படுத்தும் என்று சொன்னால், எதை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மன்னர்களும் மன்னர்களை சார்ந்தவர்களும் மன்னனுடைய அவையில இருந்தவர்களும் கற்றுவல்ல கவிஞர்களும் ஒரு வரையறை செய்து கொண்டார்கள். அப்படி வரையறை செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் சாதாரண மனிதர்களை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை சொல்ல தேவையில்லை. அப்போ அவர்கள் உருவாக்கிய வரலாற்று ஆவணங்கள் இதை பற்றி எதுவுமே பேசாது. அப்போ வரலாற்று ஆவணங்கள் புறக்கணித்த அல்லது அவற்ற பக்கம் வரலாற்று ஆவணங்களுக்கு ஒரு பக்க சார்பு என்ற ஒன்று உண்டு. அது குறிப்பா காலனி ஆட்சி காலத்திலிருந்து நமக்கு காகித ஆவணங்கள் அறிமுகமாகிவிட்டன. இந்த காகித ஆவணங்களை எழுதுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் நம்முடைய இந்திய சமூகம் ஜாதியம் சார்ந்த ஒரு சமூக அமைப்பு தான். அதுல யாரெல்லாம் நிலவுடமையாளர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் கல்வி கற்பவர்களாக இருந்தார்கள். நன்னூல் என்று ஒரு இலக்கண நூல் உண்டு. அதுல மாணாக்கன் ஆவதற்கு தகுதியற்றவன் யார் என்று அந்த நூலாசிரியர் வரையறை செய்வார். பிணியன் ஏழை என்று சொல்வார். பிணியன் என்றால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவோம், அவன் மாணாக்கனாவதற்கு தகுதி அற்றவன் என்று சொல்லிவிடுகின்றான். அடுத்து சொல்வது ஏழை என்று சொல்கின்றார். அதற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் என்ன எழுதுகின்றார்கள் சொன்னார், ஏழை என்பதற்கு அறிவாலும் ஏழை
பொருளாலும் ஏழை என்று சொல்வார்கள். எனவே ஒரு கூர்மையான அறிவுள்ளவன் தான் கற்க முடியும், சராசரி அறிவுள்ளவன் கல்வி கற்க தகுதி உள்ளவன் நன்னூலுடைய கருத்து பிடிகன் ஏழை என்று சொல். அதே போல பொருள் இல்லாதவனும் கல்வி கற்க முடியாது. கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒரு நிலையில சில கல்வி கற்பதற்கு ஆன உரிமையை வழங்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காலனி ஆட்சியிலே எழுத்தர்களாக அதிகாரிகளாக பணியாற்றும் பொழுது அவர்கள்தான் இந்த ஆவணங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த ஆவணங்கள் நாம் முதலிலே கண்ட ஒருதலை சார்பான ஆவணங்கள் தான். இரண்டு தரப்புக்கு இடையே கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தை பற்றி அரசு ஆவணங்கள் என்ன சொல்லும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு தரப்பு பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று அழைத்து சொல்லும். அது காரணம் என்று என்ன என்று இப்பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஆவணங்களை தயாரித்தவர்கள் எல்லாம் எந்த தரப்பு அந்த கலவரத்தை தூண்டியதோ அவருடைய கை மேலோங்கி இருந்ததோ அந்த தரப்பை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இது வரலாற்று உண்மை. உதாரணமாக சிவகாசியில கழகமலையில பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில இரண்டு பெரிய கலவரங்கள் நடந்தன. அந்த கலவரங்களை பற்றிய அரசு ஆவணங்கள் எல்லாமே அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான பதிவுகளாகத்தான் ஆவணப்பதிவுகள் இருக்கின்றன. காரணம் என்ன சொன்னால், இதில் பங்கு பெற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மேட்டிமை பிரிவை சார்ந்தவர்கள் என்பதன் காரணமாக அவர்கள் சார்பு நிலை கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இல்லாமல் கலவரத்தை யார் தொடங்கி நடத்தினார்களோ அவர்கள் பக்கம் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல ஆவணம் கிடைக்கல அல்லது ஒருதலை பட்சமான ஆவணமா இருக்குன்னு சொன்னார், நமக்கு போரிடமாக அமைவது வாய்மொழி வரலாறு தான். அல்லது இது பொருத்தமற்றது என்று அவர்கள் கருதி சிலவற்றை ஒதுக்கி விடுவார்கள் என்பது. அப்போ ஒரு வரலாற்று நிகழ்ச்சி பதிவு செய்யப்படாமலே போயிருக்கும், அல்லது ஒரு தனி மனிதன் அல்லது சிறு குழுவினருக்கு எதிரான பதிவாக இருந்திருக்கும். அத்தகைய நிலையிலே உண்மை நிலையை அறிய வேண்டும் என்று சொன்னால் வாய்மொழி வரலாறு தான் நமக்கு துணை நிற்கும். அப்போ வரலாற்று வரைவுல இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா, தனி மனிதர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், அவருடைய செயல்பாடுகள் தான் எல்லாவற்றையும் நடத்தி செல்லும் என்ற ஒரு கருத்து நிலம். இத ஐரோப்பிய வரலாற்றுல வேடிக்கா சொல்லுவாங்க, கிளியோபாட்ராவினுடைய மூக்கு என்று சொல்வார்கள். கிளியோபாட்ரா உலக பேரடைய நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய மூக்கு இன்னும் கொஞ்சம் நீண்டு வளர்ந்திருந்தால் அது அவலட்சணமாக போயிருக்கும். அப்பொழுது அந்தோணி அவள் மீது காதல் கொண்டிருக்க மாட்டான். அப்ப கிளியப்பட்டவனுடைய மூக்கு சற்று நீண்டிருந்தால் உலகத்தினுடைய வரலாறு மாறி இருக்கும். இப்ப வரலாறு எங்க போய் தேடுறாங்கன்னா, கிளியப்பட்டவனுடைய மூக்குல வரலாறு ஐரோப்பிய வரலாற்றை பார்க்க வரலாற்று நிறுவனங்கள் உண்டு. இதே போல பிரான்ஸ் நாட்டுல புரட்சி நடந்தது, பிரெஞ்சு புரட்சி. அந்த புரட்சி ஏன் நடந்தது என்பதற்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு காரணம் சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டா, அந்த லூயி மன்னனுடைய பித்தப்பையில கற்கள் இருந்தன. பித்தப்பையில கற்கள் இருந்ததுனால அந்த கற்கள் அவன் வயிற்றை அழுத்தி கொண்டே இருந்தன. வயிற்றில எப்பொழுதும் கற்கள் அழுத்தி கொண்டே இருப்பதனால அவனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடினால அவன் மக்களை எல்லாம் மதிக்காமல் நடந்தான். ஆகையினால பிரெஞ்சு புரட்சி வந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கான காரணத்தை அவன் எங்க தேடுறான்னா, லூயி மன்னனுடைய வயிற்றில் இருக்க பித்தப்பையில இருந்த கல்லுதான் பிரெஞ்சு புரட்சிக்கே காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி உலக வரலாற்று எல்லாவற்றிலும் பார்த்தோம் என்று சொன்னால், உப்பாரும் இக்காரும் இல்லாத சில தனி மனிதர்கள் தான் வரலாற்றை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு கருத்து நிலை இருந்திருக்கின்றது. இப்போ அந்த கருத்து நிலையிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். அப்ப சாதாரண மனிதர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை பற்றிய ஆவணங்களை கேடும் பொழுது நாம் வாய்மொழி வரலாற்றுக்கு வருகின்றோம். இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லலாம். உலகத்தினுடைய ஏழு பெரும் அதிசயங்கள்ல ஒன்று சீன பெருஞ்சுவர்.
அந்த சீன பெருஞ்சுவர் 7000 கிலோமீட்டர் நீளம் உடையது. இது ஒரு கணக்கு. ஆனா உண்மையில் அது வந்து 50000 கிலோமீட்டர் நீளம் உடையது. இப்ப 7000 எப்படி 50000 ஆகுதுன்னு கேட்டா, மலைப்பகுதி ஒட்டி இந்த சோர் வருது. அப்ப சில இடங்கள்ல மலையவே சோறாக மாற்றி விடுகின்றார்கள். அதெல்லாம் கழிச்சு கல்லை வச்சு கட்டின அந்த பகுதியினுடைய நீளம்தான் வந்து 7000 கிலோமீட்டர். அந்த மலைப்பகுதியினுடைய நீளத்தையும் கணக்கில் சேர்த்துக்கிட்டோம்னா அது 50000 கிலோமீட்டர் நீளம் உடையது. சூனர்களுடைய படையெடுப்பிலிருந்து சீனாவை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பு நோக்கத்தோடு இந்த அரணை சீன மன்னன் கட்டியிருக்கின்றான். இது கட்டி முடிப்பதற்கு 1400 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்று ஒரு புள்ளிவரம் சொல்லி முடிக்கிறது கட்டி முடிப்பதற்கு. இப்ப இதனுடைய சுருக்கமான செய்தி என்னவென்று சொன்னால், சீன மக்களை பகைவரிடமிருந்து பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட சுவர் சீன பெருஞ்சுவர். ஆனா அந்த சீன பெருஞ்சுவர் கட்டும் பொழுது அந்த ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் எத்தகைய அவலத்திற்கு ஆளானார்கள், இதை பற்றி அரசு ஆவணங்கள் எதுவும் பேசல. ஆனா அங்கே ஒரு கதை வழங்குகின்றது வாய்மொழியாக, ஒரு பாடல் வழங்குகின்றது வாய்மொழியாக, அவருடைய பாரம்பரிய நடனம் நிகழ்த்து கலை ஒன்று இருக்கிறது, அது கதையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடனம், கதை சார்ந்த ஒரு நடனம். இந்த மூன்றுமே ஒரு செய்தியை வெளிப்படுத்துகின்றன. நேரம் கருதி நாம வந்து பாடலை மட்டும் பார்ப்போம். இந்த பாடல் எழுதப்படாமல் வாய்மொழியாக வழங்கி வந்த பாடல், பின்னால் அந்த எழுத்தோடையும் வெற்றிக்கிறது. நம்முடைய பேச்சு வழக்கில் சொன்னோம்னா கிராமிய பாடல் அல்லது நாட்டார் பாடல், நாட்டுப்புற பாடல் இப்படி ஒன்று வச்சுக்கலாம். இது ஒரு பெண்ணினுடைய கூற்றாக இந்த பாடல் வெளிப்படுகின்றது. ஒரு வசந்த காலத்துல ஒரு பெண் பாடுகின்றார், பூக்கள் பூக்கின்ற, பறவைகள் பாடுகின்ற, வசந்தமானது நண்பர்களையும் நெருங்கியவர்களையும் காண அழைக்கிறது. எல்லாரையும் பார்ப்பதற்காக வசந்தம் அழைக்கி, எல்லா பெண்களும் தம் கணவனுடனும் குழந்தைகளுடனும் இருக்கிறார்கள். அந்தோ எளியே, எனது கணவரது எலும்புகள் புதைக்கப்பட்ட சுவரை நோக்கி நான் போக வேண்டும். இதுல ஒரு வரலாற்று உண்மை பதிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டா, காலையிலிருந்து மாலை வரை, அதாவது கதிரவன் உயிர்த்தியிலிருந்து கதிரவன் மறையும் வரை அவர்கள் வெயிலிலே வேலை பார்த்தார்கள். வேலை பார்த்து விட்டு வீட்டிற்கு போக முடியாது, கட்டாய முகாம்கள் போன்ற முகாம்களிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான உணவு வழங்கப்படலை. அப்போ கடுமையான சூழல்ல கடுமையான உழைப்பை அவர்கள் செலுத்தி குறைந்த அளவு உணவு பெற்று வாழ்ந்த காரணத்தினாலே பலர் வேலை செய்யும் பொழுதே அந்தந்த பகுதிகளிலே இறந்து போனார்கள். இறந்து போனவர்களை எப்படி அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சுவர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவர்களுடைய உடலை போட்டு அதன் மேலே கல்லை அடுக்கி அதற்கு சுவரை அமைத்து விட்டார்கள். ஆனால் சீன பெருஞ்சுவருடைய சுவருக்கு உள்ளே அந்த சுவர் கட்டுவதிலே உழைத்து உயிரை விட்ட சீன குடியானவர்கள் கைவிரஞர்கள் இவர்களுடைய எலும்பு கூடுகள் புதைந்து கிடக்கின்றன. ஆனா யார் எங்க போச்சாங்க யாருக்கும் தெரியாது. அவனை எடுத்து போட்டுட்டு மேல கல்லை வகையிடான்றான், சுவர் கட்டி முடிச்சிருவான். இப்போ ஒரு பெண் அவளுடைய கணவனை கட்டாயமாக இந்த வேலைக்கு அழைத்து சென்று விட்டார்கள். கணவன் இறந்து போனா, ஆனா அவனை எங்க போச்சிருக்காங்க தெரியாது. அந்த என் கணவரது எலும்புகள் புதைக்கப்பட்ட சுவரை நோக்கி நான் போக வேண்டும். எந்த இடத்துலயா போய் கேட்கலாம், இந்த மாதிரி
என் கணவனுடைய பேர் இது, இந்த பையிலிருந்து அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க, அவனுடைய உடல் எங்க போச்சிருக்கு என்று தேடி அவள் போக வேண்டும். எலும்புகள் புதைக்கப்பட்ட சுவரை நோக்கி நான் போக வேண்டும் அப்படி சொல்லிட்டு அந்த சுவரை பார்த்து கேட்கிறா அந்த பெண், பெருஞ்சுவரே பெருஞ்சுவரே, எங்கள் பகைவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்றால், எங்க பகைவர்கள் கூணர்கள் இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக அவனை உருவாக்கியிருக்காங்க. பெருஞ்சுவரே பெருஞ்சுவரே, எங்கள் பகைவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்றால் எங்கள் அன்பிற்குரியவர்களை ஏன் காப்பாற்றக்கூடாது? பகைவர்களிடமிருந்தே காப்பாற்றுறீங்கன்னா எங்களுடைய அன்புக்குரியவர்களை ஏன் காப்பாற்றக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இது கதையாக, கதை சார்ந்த நடனமாக, இப்படி பாடலாக வழங்குகின்றது. இந்த பாடலும் இந்த நடனமும் இந்த கதையும் தான் சீன பெருஞ்சுவருக்கு உள்ளே பொய்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை எடுத்து காட்டுகின்றன. தாஜ்மஹால் அப்படிதான், வரலாறு இருக்கு. தாஜ்மஹால் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயின, இந்த கட்டக்கூடிய செலவுக்காக ஷாஜகான் குடியானவர்களுடைய வரியை எவ்வளவு உயர்த்தினான் என்பது நமக்கு பெருமை, பெருமைக்குரிய ஒன்று. ஆனால் அந்த பெருமிதத்துக்குரிய தாஜ்மஹாலுக்குள்ள குடியானவர்களுடைய ரத்தம் புதைந்து கிடப்பது ஒரு உண்மை. அது எந்த எல்லா நிலையிலும் எந்த ஒரு பிராதான சின்னம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதை உருவாக்குவதற்காக வரிச்சுமை அதிகரித்திருக்கும். இப்ப கரிகாலன் காவிரிக்கு அணை கட்டினான் என்பதை நாம் வரலாற்றை படிக்கிறோம். ஆனா அந்த காவிரிக்கு கரை கட்டுவதற்காக காவிரி ஆறு எங்கெல்லாம் போகின்றதோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு வரி போடப்பட்டது. அந்த வரிக்கு ஒரு பெயரை கொடுக்கப்பட்டது, காவிரி கரை விநியோகம் என்று. அந்த காவிரி கரை கட்டுவதற்காக அவர்கள் ஒரு வரியை செலுத்தி இந்த வாயமாக கொண்டுதான் வாய்மொழி பாடல்கள், வாய்மொழி கதைகள், பழமொழிகள், சாதாரண பழமொழின்னு சொல்லுவோம், அந்த பழமொழி கூட ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய வரலாற்றை சுமந்து இருக்கும். இங்கு இதெல்லாம் நமக்கு பெரும்பாலும் கேள்விப்பட்ட ஒன்றுங்கிற ஒரு நிலையில, வேறு இதை விட்டு வாய்மொழி வழக்காரர்களான கதை பாடல்கள், கதைகள், பாடல்கள், பழமொழிகள் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நான் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த தெய்வ வழிபாடு என்று நான் குறிப்பிடும் பொழுது, இது சைவம் வைணவம் என்ற இரு நிறுவன சமயங்கள் சார்ந்த தெய்வம் அல்ல, இது நாட்டார் தெய்வம். அந்த நாட்டார் தெய்வத்தை ஒரு குழு வணங்குகின்றது. இப்போ முதல்ல படிச்ச கொஞ்சம் நினைவூட்டிக்கிறேன், இது வந்து வரலாற்றினுடைய ஒரு பிரிவு அல்ல, இது ஒரு முறையியல் என்று பார்த்தோம். அப்படி ஒரு முறையியலாக இது எப்படி பார்ப்பது என்பதையும் இணைத்து சொல்வதற்காகத்தான் இந்த கதையை எடுத்துக்கொள்றேன். இதுல ஜாதி வரும், ஊர் வரும், இது ரெண்டையும் ஒரு கல்வி புலம் சார்ந்த ஒரு இடத்துல உரையாற்றக்கூடிய காரணத்தினால இது ரெண்டையும் நாம் தவிர்த்து விட்டு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். இது இந்த மாவட்டம் சார்ந்த ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனா தெற்கே இருக்கக்கூடிய நாங்குநேரி வட்டத்திலே உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பெரும்பான்மையினராக வாழ்கின்றார்கள். ஓரளவுக்கு பெரும்பாலோர் இந்த மூன்று மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியை சார்ந்தவர்களாக இருப்பதனால என்னுடைய புவியியல் அமைப்பு உங்களுக்கு புரியும். அப்போ திருநெல்வேலியிலிருந்து நார்கோயில் செல்லக்கூடிய சார் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய, நாங்குநேரி விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வாழக்கூடிய சமூகத்தினருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கின்றது. குலதெய்வம்னா என்ன? அவர்கள் திருமணம் வீட்டில் உறுதி பண்ணினான்னு சொன்னா அந்த திருமணத்திற்கு முதல் வத்தலை பாக்கை அந்த கோயிலை கொண்டுதான் வைப்பார்கள்.
திருமணமாகி வந்த பெண் முதல் முதலாக பொங்கலிடும் பொழுது அந்த தலைப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய பொங்கலை குலதெய்வம் கோயில தான் போய் பொங்கலிடுவார். குழந்தை பிறந்ததுனா அதற்கு ஒரு வயது ஆகும் பொழுது மொட்டை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் குலதெய்வம் கோயில தான் போய் மொட்டை அடிப்பாங்க. இப்ப அந்த சமூகத்துக்காரர்களுள்ள கோயில் எங்க இருக்கிறது என்று சொன்னால், தூத்துக்குடியிலிருந்து மணியாச்சிக்கு ரயில் வழியாக போகும் பொழுது பாண்டியாபுரம் என்கின்ற ஒரு ரயில் நிலையம் வரும். மணியாச்சியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் பொழுது மணியாச்சிக்கு அடுத்த ரயில் நிலையம் பாண்டியாபுரம். அந்த பாண்டியாபுரத்துல கொஞ்சம் நடக்கிற தூரத்தான் ரயில் நிலையம் கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு கிராமம், அந்த பாண்டியாபுரம் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அந்த குலதெய்வம் இருக்கு. அந்த குலதெய்வத்துல போய் இவங்க பொங்கல் இடுவாங்க, வெத்தலை பாக்கு வைப்பாங்க, பொங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு முட்டை செலுத்துவாங்க, காணிக்க முடி காணிக்க செலுத்துவாங்க. சரி, அந்த கோயிலை யார் பராமரிக்கிறார்கள் என்று சொன்னால், யார் குலதெய்வமாக கொண்டிருக்கின்றார்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் கோயிலுடைய பூசாரிகளாக இருக்கின்றார்கள், அந்த கோவிலை பராமரிக்கி வந்தார்கள். ஏன் 100 சமூகங்க வருது அப்படின்னு கேட்டா, இதுக்குள்ள ஒரு கதை வருது. கதை எங்க போகுது அப்படின்னு கேட்டா, இது நாம் தென்பகுதியை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இதற்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு போகுது. அதை ஒரு ஜமீன்தார் ஆண்டு வருகின்றார் வடகிழக்கு பகுதியில். அதற்கும் இந்த பாண்டியாபுரத்திற்கும் இந்த நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பகுதிக்கும் இடைவெளி நிறைய அங்கே இருக்கு. எப்படி அங்கிருந்து இந்த சாமி மன்னிக்கணும், இதன் கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாமி அங்கிருந்து வந்துங்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து எப்படி சாமி பாண்டியாபுரத்துக்கு வந்ததுன்னா, அதுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. என்ன என்று கேட்டால், அந்த ஜமீன்தார், எங்கள் சமூகத்து பெண் ஒரு பெண் அழகாக இருந்தா, எனவே அரண்மனைக்கு அந்த பெண்ணை அனுப்பிவை என்று உத்தரவு போட்டு விட்டார். எனவே அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட விருப்பம் இல்லாமல், அதே நேரத்துல மீறினால் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்து, இரவோடு இரவாக அவர்கள் அந்த ஜமீன்தாருடைய ஊரிலிருந்து கிளம்பி வருகின்றார்கள் கால்நடையாக. வரும் பொழுது முக்கியமான பொருளை மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும், நிறைய சுமையை கொண்டுட்டு நடக்க முடியாது. இப்போ அவர்கள் முக்கியமான பொருளாக எடுத்து கொண்டு வந்தது தங்களுடைய தெய்வத்தை, குல தெய்வத்தை, அதனுடைய உருவச் சிலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். நடந்து நடந்து இந்த பகுதிக்கு வந்த பொழுது அவர்கள் ஓய்ந்து விட்டார்கள். இப்ப இங்க தங்கி நாம் சிறிது ஓய்வெடுத்து அதன் பிறகு பயணத்தை தொடர்வோம். ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருந்தாங்கன்னா அவருடைய படை வீரர்களை அனுப்பி தேட சொல்லியிருப்பார், அவர்கள் பின்னாலே வந்து கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் வர முடியாத தொலைவுக்கு இவர்கள் சென்று விட வேண்டும். அப்படி அவர்கள் தங்கியிருந்து மாலை நேரமாகிவிட்டது. அவர்கள் முறைப்படி இந்த அந்தி நேரத்துல பால் ஊற்றி அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். இவர்கள் அவசரப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி வந்தவங்க, தெய்வத்தை மட்டும்தான் எடுத்து வந்திருக்கிறாங்க, அதனால அவர்களிடம் பால் எதுவும் இல்லை. அப்போ அங்க இருந்த மாடுக்கு உரிமையாளரிடம், கொஞ்சம் பால் கொடுங்க, எங்களுடைய தெய்வத்துக்கு நாங்கள் திருநீராட்டு செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்து விடுகின்றாங்க. சரி என்று சொல்லி அவர்கள் இரவு அங்கே உறங்கி விட்டு அதிகாலையிலே எழுந்து போகும் பொழுது, எல்லா கதையிலையும் வருது மாதிரி இங்கேயும் ஒரு மீவியற்கை, மீவியற்கைன்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்னு சொல்லுவோம், அல்லது இயற்கை பிறந்த நிகழ்வு என்றும் சொல்வார்கள். ஒரு மீவியற்கை நிகழ்வு நிகழ்கின்றது. என்ன என்று சொன்னால், அந்த தெய்வம் வேர் பிடித்து அங்கேயே நின்று விடுகின்றது. அதை அசைச்சு அசைச்சு பார்க்கிறாங்க, அந்த தெய்வத்தை அங்கிருந்து பேர்த்து எடுக்க முடியும். இப்ப முதியவர் சொல்றாரு, சாமிக்கு இந்த ஊர்ல தான் இருக்க விருப்பம் போல இருக்கு, ஆனாலும் சாமி இங்கே விட்டுட்டு நாம போயிடுவோம் என்று சொல்லி
இவர்கள் நாங்குநேரி பகுதியில் வந்து குடியேறுகின்றார்கள். இப்போ ரெண்டாவது ஒரு மீயற்கை நிகழ்வு ஒன்று தொடங்குகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், யார் பால் கொடுக்க மறுத்தார்களோ அவருடைய வீட்டில் மாடுகள் இறக்கின்றன. உடனே அவர்கள் ஒரு மந்திரவாதியை அழைச்சி மை போட்டு பார்க்குறாங்க. அவர்கள் இந்த சாமிக்கு பால் கொடுக்க மறுத்ததுனால தான், சாமி குத்தத்தினால இந்த மாடு இறக்குதுன்னு உடனே உடனே தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வத்திற்கு ஒரு சிறு கோவில் அமைச்சு அவர்களே பூசகர்களாக மாறி அதை வழிபட தொடங்குகின்றார்கள். ஒரு மாடுகள் தப்பின. பிறகு அங்கு அவர்கள் குடியேறி ஒரு குடியானவர்களாக மாறி நிலப்புலன்களோடு நிலைத்த பிறகு தங்களுடைய தெய்வத்தின் நினைவு வருகின்றது. அந்த தெய்வத்தை தேடி இங்க வராங்க. வந்தாங்கன்னா யார் பால் கொடுக்க மறுத்தார்களோ அவர்கள் தான் பூசகர்களாக இருந்து கோவில் கட்டி அதை வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். சரி என்று சொல்லி அங்கே வணங்கி விட்டு செல்கின்றார்கள். அதுல இருந்து இந்த ரெண்டு ஊருக்கும் கோவில் அடிப்படையில் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த கதை வாய்மொழி வரலாற்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப இது ஒரு உண்மையை புலப்படுத்துது. என்ன அப்படின்னு கேட்டா, மன்னர்கள் என்று சொல்பவர்கள் நாம் வரலாற்றிலே படித்தது போல வரி வாங்குபவர்கள் மட்டுமல்ல, நீர்ப்பாசன வசதிகள் செய்து கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, சாலைகளை அமைத்து சத்திரங்களை கட்டுபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் அழகான பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் கவர்ந்து வந்து தங்களுடைய அரண்மனையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய இழிவான செயலை மேற்கொண்டவர்கள் என்கின்ற உண்மையும் தெரிகிறது. சரி, இதை வைத்துக் கொண்டு நான் ஒரு வரலாறு எழுதிட முடியுமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? இது ஏதோ ஒரு ஜமீன்தார் செய்கிறார்னா, இங்க நாட்டை ஆண்ட ஜமீன்தார்கள் பூரா இப்படிதான் செஞ்சாங்களா அப்படின்னா, இங்கு இது ஒரு வரலாற்று முறையியல், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெத்தடாலஜின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஹிஸ்டாரிக்கல் மெத்தடாலஜியில என்ன முக்கியம்? நாம் பல சான்றுகளை ஒன்றாக திரட்டி ஒன்றோடு ஒன்றை பொருத்தி பார்த்து, ஆங்கிலத்தை கொராபரேஷன் சொல்றாங்க, கொராபரேட் பண்ணி ஒன்றிணைத்து ஒரு முடிவுக்கு வரணும், வரலாறு கட்டமைக்க முடியும். அப்ப அப்படி பார்த்தால் இந்த கதையை அப்படி நாம ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு பார்த்தோம்னா, இதே ஜமீன்தாரை மையமாக வைத்து வேறு கதைகள் இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஜமீன் பரம்பரையை பற்றி பல சான்றுகள் கிடைக்கின்றன. ஒன்று, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஊர், அந்த ஊர்ல வாழ்பவர்கள் கடல் தொழில் புரிந்து வாழக்கூடிய மக்கள், ஜமீன்தாருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் இந்த ஜமீன்தார் வாழக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்காரர்களும் நட்புறவு இருந்திருக்கின்றது. அந்த குடும்பத்திலையும் ஒரு அழகான பெண் இருந்திருக்காங்க. ஜமீன்தார் அனுப்ப சொல்லி, பெண் அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டுதார். உடனே இவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள், வீட்டுக்கு காவல் வச்சிருப்பாங்க, இவங்க குடும்பத்தோட கிளம்பி போக முடியாது. அதனால என்ன பண்றாங்க, பெண்ணை மட்டும் அப்படியே இந்த பக்கத்து கடற்கரை கிராமத்துக்கு அனுப்பிடுறாங்க. அது கொஞ்சம் தொலை தூரம் தான். அந்த பெண் நடந்தே அங்க போய் அந்த கடற்கரையில வாழக்கூடிய மக்களுடைய தலைவராக விளங்க ஒரு வீட்டுல போய் அடைக்கலமாக சேர்கின்றாங்க. இப்போ அவர்கள் ஏற்கனவே நட்புறவு இருக்கின்ற காரணத்தினால அந்த பெண்ணை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. ஜமீன்தார் அப்படியே படையை அனுப்பி தேட அனுப்புறார். அந்த படை தேடிக்கிட்டே வருது. அப்ப இந்த தகவல் இந்த கடற்கரை ஊர் தலைவருக்கு தெரியுது. ஒரு ஜமீன்தாருடைய படையை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு இவற்ற படைபலம் கிடையாது. இப்ப இவருக்கு ஒரு வழியா இருக்கு, இந்த பெண்ணை ஒப்படைச்சிடணும். ஆனால் அவருக்கு ஒரு அறம் இருக்கின்றது. நம்முடைய அடைக்கலமாக வந்து ஒரு பெண்ணை காப்பாற்றுவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை தேடி பிடித்து அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். இதுகளே பட வரும் பொழுது இந்த பெண் திருமணமான பெண்ணாக இருக்கின்றார். அதனால அந்த பெண்ணை கவர முடியாமல் படை வீரர்கள் திரும்பி போய் விடுகின்றார்கள்.
இங்க வந்து பெண்ணும் சாகல யாரும் சாகல, ஆனாலும் தெய்வமாதல் நடக்கல. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஊர்க்காரர்கள் அதாவது கடற்கரை ஊர்க்காரர்கள் அந்த பெண்ணுடைய ஊர் பக்கம் போகும் பொழுது இந்த ஊரை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுவன் அங்க போனா, அங்கே 70-80 வயது முதியவர் அவர் அந்த பையனை என்ன உறவு சொல்லி அழைப்பார் என்று சொன்னார், அப்பச்சி என்று சொல்வார், அப்பா. எப்படி 10 வயசு பையன் வந்து 80 வயசு தாத்தாக்கு அப்பாவாக முடியும் என்று கேட்டால், ஒரு தந்தையினுடைய கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகளுக்கு நல்ல ஆண்மகனை கணவனாக தேர்ந்தெடுத்து திருமணம் நடத்தி வைப்பது. அது ஒரு தந்தையினுடைய நிலையில இருந்து அவர் அந்த ஊர்ல உள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாத்தியதுனால அந்த ஊரில் உள்ள எல்லோரும், இந்த சமூகத்தை சார்ந்தவர் எல்லோரும், இந்த ஊர்ல உள்ள இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தகப்பன் உறவுக்கு வந்து விடுகின்றார்கள். அப்போ அப்பச்சிங்கிற உறவு சொல் வந்து ஒரு வரலாற்றை சுமந்தது, ஒரு பெரிய வரிகள் இல்லை, இதுல பாடல் இல்லை, ஒரே சொல்லுதான் அப்பச்சி அப்படின்னு. ஆனா அப்பச்சிங்கிற சொல்லு வந்து ஒரு சின்ன பையனை கூட பார்த்து ஒரு முதியவர் அப்பச்சின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பச்சிங்கிற உறவு ஏன் வந்ததுங்கிறதுக்கு இப்படி ஒரு கதை. அப்ப அப்பச்சிங்கிற சொல் வந்து ஒரு வரலாற்றை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்தால இன்னொரு ஒரு கதை இருக்கு. இது தேனி பகுதியில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஜாதி கோயிலாக இருக்கின்றது. அங்கு தெய்வமாக இருப்பவர்கள் 2 இளைஞர்கள். அந்த 2 இளைஞர்கள் ஏன் தெய்வமானார்கள் என்று சொன்னால், அவர்கள் யுத்தத்திலே இறந்து போனார்கள், போர்ல இறந்து போறாங்க. போரில இறந்து போனதுனால அவர்கள் 2 பேரையும் தெய்வமாக்கி அந்த இளைஞருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கதையை நான் சேகரிக்கல, பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்த்துறை தலைவராக இருந்த நாட்டார் வழக்காற்றியல்ல கொஞ்சம் முக்கியமான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய ஞானதேசிகன் என்ற பேராசிரியர், இதை ஞானசேகரன் என்கின்ற பேராசிரியர் அந்த பகுதியில் உள்ள கோயில் கதைகளை பூரா சேகரித்து ஒரு நூலாக போட்டிருக்கின்றார். அந்த நூல்ல இந்த கதை இடம்பெற்றிருக்கு. இந்த 2 பேரும் எப்படி தெய்வமானாங்க, போர்ல இறந்ததுனால. யாரோட போர் பண்ணாங்க, நம்ம முதல்ல பார்த்த இந்த ஜமீன்தாருடைய படையோட. இந்த ஜமீன்தார் படையோட போர் செய்ய வேண்டிய காரணம் என்ன கேட்டா, இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் கொத்தனார் வேலையில ரொம்ப கெட்டிக்காரர், கட்டடம் கெட்டதுல ரொம்ப கெட்டிக்காரர். இவருடைய மலைப்பகுதியில வாழ்ந்தால் இந்த தொலைதூரம் கடந்து இவருடைய பெருமை அங்க வரைக்கும் பரவி இருந்தது. அதனால இவரை அங்க வேலைக்கு அனுப்பி அழைச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் குடும்பத்தோட போய் அங்கே தங்கி இருந்து அரண்மனையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு நண்பர்கள்ல உணவு அவருடைய பெண்ணு தான் கொண்டு போனார். அந்த பெண் வழக்கம் போல தந்தைக்கு சோறு கொண்டு போகும் பொழுது, ஜமீன்தார்னாலும் மக்கள் மொழியில ராஜா தான், ராஜா பார்வையில பண்ணிட்டாங்க. இப்ப கூட சொல்லுவாங்க மக்கள்ல, ராஜா பார்வை படக்கூடாது, ராஜா பார்வை பட்டாலே ஆபத்துன்னு. இந்த ராஜா பார்வை அந்த பெண் மேல விழுந்துச்சு. உடனே அந்த பெண்ணை அரண்மனைக்கு அனுப்ப சொல்லி வழக்கம் போல ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அவர் என்ன பண்ணாரு, மகளை அழைச்சிக்கிட்டு சொந்த ஊர் நோக்கி வர்றார். கிட்டத்தட்ட ஊரை நெருங்கிட்டார். இவர் ஊருக்கு தான் போயிருக்கணும்னு தெரிஞ்சு குதிரை வீரர்கள் சிலரை அனுப்பி வைக்கிறாரு ஜமீன்தார். குதிரை வீரர்கள் துரத்தி கொண்டே வருகின்றார்கள். அங்கு வரும்பொழுது அந்த பெண்ணை தகப்பனையும் கட்டி இழுத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த ஊரை சார்ந்த 2 இளைஞர்கள் வருகின்றார்கள். நம்ம ஊரு பெண்ண, நம்ம ஊர் ஆளை எவனோ வந்து கட்டி இழுத்துட்டு போக பாக்குறானே சொல்லி சண்டை போட்டு அவர்களை அடித்து துரத்தி விடுகின்றார்கள். இந்த 2 இளைஞருடைய வீரத்திற்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த குதிரை வீரர்கள் சிலர் இறந்து போக
சிலர் காயங்களோடு தப்பி ஓடி முடிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தாக்குதலால் காயம்பட்ட ரெண்டு இளைஞர்களும் இறந்து போயிருந்தார்கள். இப்ப இந்த ரெண்டு இளைஞர்களும் இந்த சமூகத்தினுடைய தெய்வமாக வணங்க படுகின்றார்கள். இது ஒரு இன்னொரு கதை, இதே ஜமீனாரை மையமா வச்சு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு எழுத்தாவணம், காகித ஆவணம். காகித ஆவணம் எப்படி வருதுன்னா, இந்த ஜமீன்தார்கள்லாம் பின்னால இவருக்கு பேரனோ மகனோ யாருன்னு தெரியல, அந்த அரண்மனையில ஒருவர் எழுத்தராக வேலை பார்க்கின்றார். அவர்கிட்ட ஒரு அழகான பெண் இருக்கு. எனவே அந்த பெண்ணை அரண்மனைக்கு அனுப்ப சொல்லி உத்தரவு வருது. அவர் என்ன பண்றாரு, இரவோடு இரவாக புறப்பட்டு பாளையங்கோட்டையில வந்து குடியேறி விடுகிறார். அவருடைய முன்னோர்கள் வாய்மொழியாக இதை சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த பகுதியில இருந்து பாளையங்கோட்டைக்கு வந்தோம்னு சொன்னா இதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எழுதப்படிக்க தெரிஞ்சதுனால இவர் வந்து தங்களுடைய குடும்ப வரலாறை எழுதுறார். குடும்ப வரலாறை எழுதும் பொழுது என்னுடைய முன்னோர்கள் இந்த பகுதியில அவர்கள் இருந்தாங்க, அங்கே இந்த காரணத்தினால நாங்க கிளம்பி என்னுடைய முன்னோர்கள் கிளம்பி இங்க வந்தாங்க என்று எழுத்தாவணமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்வை அப்பச்சிங்கிற ஒரு சொல் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. வேறு வேறு ஊர்ல இரண்டு இளைஞர்களை வழிபாடு செய்வதும் இதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இப்படியே பார்ப்பது மட்டும் இல்லாம செப்பு பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்ப நம்ம செப்பு பட்டயம் தான் வரலாறா ஏற்றி விடுவோம். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வரலாறுன்னு பல பேர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. செப்பு பட்டயம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மன்னருடைய பேரை சொல்லி ஊருக்கு ஒரு பெண் சிறை கேட்ட போது, ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெண், ஒரு பெண்ணா ஒரு அழகான பெண், அப்ப என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, ஊர்ல உள்ளவன்னா தங்களுடைய பெண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஆனா மன்னரோட பகையை கூடாது. அதனால என்ன பண்ணிருக்கான், அந்த கிராமத்துல உள்ள ஒரு ஆளை பிடிச்சு உன் மகளை அரண்மனைக்கு கொடுத்துரு, நாங்க எல்லாரும் நிலம் கொடுக்குறோம் உனக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவனும் ஒத்துக்கிட்டான். எனவே அந்த நிலத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது நிலப்பதிவு பத்திரமால பத்திரம் போல அவர்கள் பட்டயம் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். என்ன பத்திரம் அப்படின்னு கேட்டா, அந்த மன்னருடைய பேரை போட்டு ஊருக்கு ஒரு பெண் சிறை கேட்ட பொழுது இந்த இவனுடைய மகள் இவளை சிறையாக கொடுத்தமையால் ஊராறிட்ட நிலம் இவ்வளவு என்று இருக்கின்றது. இப்போ இதுல என்ன வரலாறு இருக்குன்னு கேட்டோம் சொன்னா, நம்ம சமூகத்துல இது ஒரு சான்று, பல்வேறு பாளையக்காரர்கள் பல்வேறு ஜமீன்தார்களை ஒரு எடுத்துக்காட்டை காட்டுறாங்க. இங்க முறையில நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டா, இந்த கதையை அப்படியே பதிவு பண்ணா அது வரலாறு இல்லை. ஆனால் இந்த கதைக்கு இணையாக வேறு கதைகள், வேறு வெளிச்சொற்கள், வேறு ஆவணங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர சேர்த்து எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் மைய செய்தியாக வரும்பொழுது இவர்களுடைய பாலியல் வன்முறை என்கின்ற ஒன்று. இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், ஃபியூடல் அட்ராசிட்டி என்று சொல்றோம், நிலவுடைமை கொடுமை என்று. இப்ப நிலவுடைமைங்கிறது வெறும் வரி கொடுமை மட்டும் இல்லை, இந்த கொடுமை இருந்தது. இப்ப இது ஒரு கேள்வி வருது, சில சமூகங்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட பொழுது இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுவாங்க. அது உண்மையான உண்மைதான், அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஏன் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஓரளவுக்காவது காலனி ஆட்சி, நம்ம இருக்கக்கூடிய ஆட்சி தான் அதுல சந்தேகமே இல்லை, ஆனால் நம்ம இருக்கக்கூடிய காலனி ஆட்சி சில ஒழுங்குமுறைகளை நிர்ணயம் செய்யும் பொழுது இது போல அரண்மனைக்கு அனுப்பக்கூடிய ஒரு முறை தடை செய்யப்பட்ட நிலையில தங்களுடைய குடும்ப மானம் காப்பாற்றப்படுகிறது என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் யாரை ஆதரிப்பார்கள்? இந்த கேள்வி எழுதி பாருங்க. அவன் கண்முன்னால இதெல்லாம் தானே வந்து தோணும். நான் சொல்லிட்டேன், இப்போ காலனியத்துக்கு ஆதரவான ஒரு சிந்தனை நாட்டுல சில பேர் மத்தியில ஊசிதுன்னா அது
நாம வந்து சுயசேவத்தை பத்தி பேசியிருப்போம். ஆனால் இங்கு அவனை பொறுத்தளவுக்கு அவனுடைய குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னா, இன்றைக்கு நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை சட்டம் ஒழுங்குன்னு, அது முதல்ல அவட்டின் வருது. இத்தகைய ஒரு வரலாறை நம்ம உருவாக்கணும்னு சொன்னோம்னா, இது எழுத்தாவணத்துல தேடவே முடியாது. எழுத்தாவணத்துல இருக்கு, ஆனா அதிகமாக இல்லை. இந்த வரலாற்று ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்மொழி வரலாறு, ஆனால் வாய்மொழி வரலாறு அப்படியே சேரிக்காம இந்த வாய்மொழி வரலாறுக்கு இணையான வேறு வாய்மொழி வரலாறுகளை இணைத்து, முடிந்தால் எழுத்தாவணங்கள் செய்திகளோடு அவற்றை இணைத்து பார்க்கும் பொழுது, நமக்கு நம்முடைய மன்னர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய ஒரு சித்திரம் கிடைக்கும். அவர்கள் செயற்கரிய செயல்களை செய்திருக்கின்றார்கள், நாம் இருக்கல மன்னர்களுடைய குலங்கள் உண்டு, இவை எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அது அல்லாம இந்த வரலாற்றினுடைய கொடுமைகளும் இருந்திருக்கின்றன என்கின்ற உண்மை. இப்போ வாய்மொழி வரலாறுனா இவ்வளவு அருவறுப்பான ஒன்று மட்டும் இல்ல, நல்ல விஷயங்கள் இருக்கு வாய்மொழி வரலாறுல. ஆனா ஒரு வரலாற்று முறைகளுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சுருக்கமா சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக உங்களுடைய ஐயப்பாடுகள் அல்லது மாற்று கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டுகின்றேன். வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. கேள்விகள் எதுவும் வினவப்படவில்லை, அதன் காரணமாக நிகழ்வை நாம் நிறைவு செய்யலாம். இதுகாரம் தென் தமிழகம் வாய்மொழி வரலாறும் என்ற தலைப்பை முழுவதுமாக குறைந்த நேரத்தில் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. தென் தமிழக வரலாற்றை முன்னெடுக்க வேண்டிய அவசியமான இந்த நேரத்தில் தங்களை போன்ற பெரியோர்களின் ஆசையால் இந்த நிகழ்வை ஒட்டி புதியதாக ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் புதியதொரு ஆய்வு களத்தை சுட்டிக்காட்டும் என்பதில் ஐயமில்லை. உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரையாற்றியமைக்கு உங்கள் தாழ் பணிந்து நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் செயலர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் பல்துறை சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுத்து அதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக முக்கிய தலைப்பின் கீழ் இயங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய செயலர் மற்றும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், என்னுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றும் முதுமுனைவர் ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சி முழுமையாக கலந்து கொண்டுள்ள எனதன்பு பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இன்று இன்னும் 2 மணி நேரத்தில் அரண் வெப் டிவியில் பதிவு செய்யப்படும். அனைவரும் அரண் வெப் டிவியில் நிகழ்ச்சியை கண்டு அதில் பதிவு செய்துள்ள பின்னூட்ட படிவத்தை நிரப்பி அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் 7 நாள்களும் கலந்து கொண்டு பின்னூட்ட படிவத்தை நிரப்பி அனுப்பியவர்களுக்கு மட்டுமே மின் சான்றிதழ் வழங்கப்படும். கேள்விகள் காணொலியில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதே போல் நாளை பேராசிரியர் தனஜயன் ஐயா அவர்கள் சடங்கியல் நிகழ்த்துகை வடிவங்களும் கல்லர் வெட்டும் என்ற தலைப்பின் கீழ் பேச இசைந்துள்ளார். அவரது உரையை கேட்க நாளை சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.